Hi, friends. Welcome to Information for VI. Please like, share, and comment. Please subscribe my YouTube channel. Then click bell icon. Get all notification. Hi friends. So இன்னைக்கு ஒரு நல்ல டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு போட்டோல டெக்ஸ்ட் இருந்ததுனா எந்த ஆப்புமே இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற கூகுள் அசிஸ்டன்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு நம்ம படிக்க வைக்க முடியும். அது எப்படி படிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, செட்டிங்ஸில் போய் ஒரு ஆப்ஷன் மட்டும் ஆன் பண்ணணும். அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதை ஆன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வழி ஒன்று சொல்கிறேன். நான் வந்து சுற்றி தான் போகிறேன், கூகுளில் போயிட்டு அதுவில் தான் போகிறேன். நீங்கள் ஷார்ட்டாக போனோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் லாங் ப்ரெஸ், அதான் லாங் ப்ரெஸ் பண்ணி வாய்ஸ் அசிஸ்டன்ட் தெரியல, ஹோமில் தானே இருக்கும் மேக்ஸிமம், அது பேர் ஹோமில் தான் வச்சுருப்பீங்க. கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி சவுண்ட் ரட்டங்கன்னு சவுண்ட் ரட்டம் சவுண்ட் வந்துன்னே கூகுள் அசிஸ்டன்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? கூகுள் அசிஸ்டன்ட் செட்டிங்ஸ் சொன்னிங்கன்னா அங்கே ஒரு ஜென்ரல் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் போனீங்கன்னா அதில் மூணாவது ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதில் என்ன செட்டிங்ஸ்ன்னு காட்டுறேன். நீங்கள் இது மாதிரி போகலாம். நான் வந்து எப்படி போகிறேன்னா, இப்போ நான் உங்களுக்கு வந்து அது மாதிரி போகிறது கஷ்டம், அது மாதிரி போக தெரிலனா நான் போகிற மாதிரி நீங்கள் போங்க, ஈஸியாக இருக்கும். கூகுளில் போயிட்டு ஒரு அப்புறம் பாருங்கள், கூகுளில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், நீங்களே கூகுளில் போயிடுங்க. நான் கூகுளில் வரேன்னா சுற்றி போனால் இந்த மாதிரி தான் போகணும். ஷார்ட்டாக போனால் நான் சொன்ன மாதிரி வாய்ஸ் அசிஸ்டண்ட் அக்கா கிட்டே போய் இந்த மாதிரி என்ன அசிஸ்டன்ட் செட்டிங்ஸ்க்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, அசிஸ்டன்ட் செட்டிங்ஸ்னு சொல்லுங்கள், கூகுள் அசிஸ்டன்ட் செட்டிங்ஸ் சொல்லுங்கள், வந்துடும். ஓகேங்களா? நான் வந்து சுற்றி போகிறேன், நான் அந்த மாதிரி சொல்லலை. இந்த மாதிரி சைனின்னு சொல்லிட்டு உங்க மெயில் ஐடி படிங்க தெரியுமா, gmail.com அப்படின்னு சொல்லுவோம் நான். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து என்ன உங்க பேர் என்ன இருக்கோ அதை சொல்லி gmail.com சொல்லலாம். அது நீங்க அதை டபுள் டேப் பண்ணீங்கன்னா இது மாதிரி தான் செட்டிங்ஸ் வரும். கூகுளில் வரீங்க உங்க மெயில் ஐடி சொல்றதுல கிளிக் பண்றீங்க, செட்டிங்ஸ்ல வரீங்க. இப்போ பாருங்க, ரைட் அசிஸ்டன்ட் கூகுள் அசிஸ்டன்ட் சொல்றதுல இந்த கமெண்ட் தான் நான் முன்னாடியே வெளியே சொல்லுவேன். இந்த மாதிரி சுத்தி வரதுக்கு வர நீங்க அப்படியே ஷார்ட்கட்டா போயிடலாம், கூகுள் அசிஸ்டன்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னீங்கன்னா. ஓகேங்களா? இப்போ கூகுள் அசிஸ்டன்ட் செட்டிங் சொல்ல போறேன். இப்போ இங்கிருந்து ரைட்ல செட் பண்ணிட்டு போனீங்கன்னா தூரமா இருக்கும், ஸ்க்ரோல் பண்றீங்க, லாஸ்ட்டுக்கு போயிடுங்க. ஓகே, லாஸ்ட்டுக்கு போய் இப்போ லாஸ்ட்ல இருந்து லெஃப்ட்ல செட் பண்ணிட்டு வரேன் ஸ்பீடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அசிஸ்டன்ட் செட்டிங்ஸ். இப்போ நம்ம எப்படி வந்தோம்னா, கூகுளில் வந்துட்டு மெயில் ஐடி சொல்றதுல கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் செட்டிங்ஸை திருப்பி கிளிக் பண்ணி அதுலேருந்து லாஸ்ட்லேருந்து லெஃப்டில் ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்து ஜென்ரல் செட்டிங்ஸ்லாம் வந்திருக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க இந்த மூணு ஸ்டெப்பு. இப்போது இங்கேருந்து மூணாவது ஆப்ஷன் தான், இங்கேருந்து மூணாவது ஆப்ஷன். இது இல்லை கூகுள் அசிஸ்டன்ட், யுவர் அசிஸ்டன்ட் ஹெல்ப்ஸ் ஆன்சர் யுவர் க்வெஸ்சன்ஸ் அண்ட் கெட் திங்ஸ் டன். இப்போ சொன்ன ஆப்ஷன் வந்து சொல்லிச்சு, அதில் ரைட்டில் சொன்னால் அந்த ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு சொல்லணும். ஆஃப்லேருந்து ஆன் பண்ணிக்கோங்க, எனக்கு ஆன் இருந்தால் அப்படி ஆன் பண்ணிச்சுட்டா, நீங்கள் ஆஃப்லேருந்து ஆன் பண்ணிக்கிங்க, ஆன்லேருந்து அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? கரெக்டாக ஆக மொத்தத்தில் இது ஆனில் தான் இருக்கணும், ஆனில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, ப்ரிப்பேர்ட் இன்புட் வாய்ஸ் அங்கேருந்து ரைட்டில் செட் பண்ணிங்கன்னா Use screen contact, ask the Google Use screen context, ask Google to show you info related to
கூகுள் இன்ஃபோ ஸ்டோர் ரிலேட்டிவ் த ஹோம் லாங் பிரஸ் த ஹார்ன் அப்படின்னு சொல்றதுல அந்த ஆப்ஷன் தான் பிரஸ் யூ ஸ்கிரீன் கான்டெக்ஸ்ட் ஆஸ்க் டூடல் டு ஷோ யூ இன்ஃபோ ரிலேட்டட் டு வாட்ஸ் ஆன் யுவர் ஸ்கிரீன் வென் யூ ஹோல்ட் த ஹோம் பட்டன் ஆர் சர்ச் மை வாய்ஸ் ஓகேங்களா இந்த ஆப்ஷன் தான் இதுல ரைட் ஆப்ஷன் ஆன்ல இருக்க ஆஃப்ல இருக்க இப்போ படிச்ச ஆப்ஷன் வந்து ஆஃப் ஆன்ல இருக்க ஆஃப்ல இருக்கான்னு சொல்லோம் ஸ்விட்ச் ஃபார் யுவர் ஸ்கிரீன் கான்டெக்ஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் ஓகே இப்போ என்ன பண்றது இதை நீங்க ஆன் பண்ணிட்டீங்க ஆன் பண்ணிட்டு யாராச்சும் உங்க வாட்ஸ்அப் சாட்ல வந்து போட்டோ டெக்ஸ்ட் போட்டோட அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அதாவது அந்த போட்டோல டெக்ஸ்ட் இருந்தா அதை எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி நான் இப்போ நான் காட்ட போறேன் உங்களுக்கு ஓகே அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா வாட்ஸ்அப்ல போறேன் வாட்ஸ்அப்ல போயிட்டு ஃப்ரெண்ட் சாட்ல ஒரு போட்டோ இருக்கு அதை நான் படிச்சு வச்சு காட்டுறேன் WhatsApp back button sorry friends அந்த போட்டோ எடுத்துட்டேன் அந்த சேட்ல போய் இந்த போட்டோ நான் தான் எடுத்தேன் ஒரு சேனல்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன் ஒரு நியூஸ் டெலிகிராம் சேனல்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன் அவசரத்துக்கு இது மட்டும் தான் இருக்கு ஓகே இந்த போட்டோ ஓபன் பண்ணிட்டேன் இந்த போட்டோ ஓபன் பண்ணிட்ட பேருக்கு டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்ட பேருக்கு ஹோமை லாங் ப்ரெஸ் பண்ணி அதாவது வாய்ஸ் அசிஸ்டன்ட் எதுவும் ஓப்பன் ஆகுமோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ரீட் திஸ் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லணும் என்ன சொல்லணும்னா ரீட் திஸ் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுங்கள் லாங்குவேஜ் பேர் கூட சொல்லுங்கள் இன் இங்கிலீஷ் இன் தமிழ் ஏதாச்சும் சொல்லி சொல்லிக்கிங்க இல்லை அது நீங்கள் ரீட் திஸ் ஆர்டிக்கல் சொல்லாலே போதும் அந்த எந்த லாங்குவேஜில் இருக்கோ அந்த லாங்குவேஜில் அது படிச்சிடும் ஓகேங்களா எல்லா லாங்குவேஜுக்கும் ஓகேவாக இருக்கும் இதேமாதிரி பிடிஎஃப்பும் நீங்கள் படிக்கலாம் நீங்கள் ஆப் லிஸ்ட் அண்ட் வச்சுட்டு இதே ஹோம் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணி ரீட் திஸ் ஆர்டிகல் சொன்னாலும் அங்கே இருக்கிற ஆப் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு படிச்சு கட்டுறான் தான் சமகாம்பி ஓகே ஸ்க்ரீனில் இருக்கிறது எல்லாமே கூட படிக்கும் இந்த பிடிஎஃப் படிக்க இந்த ஃபோட்டோ படிக்கும்போது கூட லைட்டாக டைமை ஃபோக்கஸ் பண்ணி லைட்டாக படிக்கும் ஓகேங்களா டைம் சொல்லிட்டு படிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஹோம் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் பிடிஎஃப் கூட அது மாதிரி தான் கூகுள் ஃபைல் மேனேஜில் இருக்கிற பிடிஎஃப் வந்து நீங்கள் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் எடுத்துக்கேக்குள்ள கூகுள் ஃபைலாக ஃபோட்டோஸா நிறைய கேட்குள்ள அதில் வந்து ஃபோனில் இருக்கிற டிஃபால்ட்டான ஃபியூ டபிள்யூ ஏதோ சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பிடிஎஃப் படிக்கிறதுக்கு அது நம்ம இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் கொடுக்காமே ஃபோனில் இருக்கிற டிஃபால்ட்டாக ஏதாச்சும் ஒன்று இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் ஹோமை லாங் ப்ரெஸ் பண்ணி ரீட் திஸ் ஆர்டிகல் சொல்லுங்கள் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு படிச்சிடும் முடிஞ்ச அளவுக்கு அது படிக்கும் ஆனால் இது ஃபோட்டோவில் இருக்கிற டெஸ்ட் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் லாங் ப்ரெஸ் பண்ணி ரீட் திஸ் ஆர்டிகல் சொல்லிட்டு அந்த கமெண்ட் டிங் சவுண்ட் வந்துன்னு ரீட் திஸ் ஆர்டிகல்னு சொல்கிறேன் அந்த கூகுள் அசிஸ்டன்ட் உள்ள சவுண்ட் இல்லை அப்படின்னு சவுண்ட் வந்துன்னு ரீட் திஸ் ஆர்டிகல் சொல்கிறேன் அது படிச்சேன் ஓகேன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிடும் டன் 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 சவுண்ட் வந்து சார் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்க Got it. Okay, friends, got it. சொல்லிச்சு சிலத்தில் ஓகேன்னு சொல்லும் கரெக்டாக சொல்லியிருக்கா படிக்க போது ஃப்ரெண்ட்ஸ் காட் சொல்லு சிலத்தில் ஓகேன்னு சொல்லும் படிக்கிறேன் ஒரு மணி 15 நிமிடங்கள் யூத செய்தி கடை டுடே காலை 9:15 நிமிடங்கள் AM சப்ஸ்கிரைபர்ஸ் பின் மெசேஜ் செய்தி கதிர் நன்கொடை வழங்கிய அது நடுவில் உள்ள சேனல் பேர் படிக்க ஃப்ரெண்ட்ஸ் அது கண்டுக்காதீங்க நீங்கள் நியூஸை மட்டும் கவனிங்க இதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஓகேங்களா வாங்கவோ மறுப்பதோ சட்டப்படி குற்றமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வாங்க மறுப்பது அதே மாதிரி இது படித்தே இது பேக் வரும்போது பேக் வர முடியாது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பேரில் போட்டு ஹோம் பட்டன் ஹோம் பட்டன் ஹோம் எல்லாம் ஹோம் இது பண்ணி விட்ருங்க ஹோமை கிளிக் பண்ணி விட்ருங்க நீங்கள் மற்ற மாதிரி வந்துடலாம் ஓகேங்களா ஏன்னா பேக் பட்டன் காட்டாது நான் அதுவும் இதிலே சொல்லிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இது ஒரு 5 seconds கேளுங்க இதெல்லாம் படிக்கிறீங்க 23 வரை முதல் காலாண்டில் 0.196 crore ரூபாய் அந்நிய நேரடி முதலீடுகளை தமிழ்நாடு ஈர்த்துள்ளது 2022 ஏப்ரல் முதல் ஜூன் வரையில் மொத்தம் 0.5836 crore ரூபாய் அந்நிய நேரடி முதலீடுகளை தமிழ்நாடு பெற்றுள்ளது மகாராஷ்டிரா 28 விழுக்காடு மற்றும் முதலீட்டை ஈர்த்து 5வது இடத்தில் உள்ளது பதிப்புரிமைக்குரிய எழுதோ செய்தி கடீர் காலை 7:19 நிமிடங்கள் செய்தி கடீர்